நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சந்தேகம், சரி, முதல்ல வந்து ஜெகதீஸ்வரன் சுபகர்த்தார் யோகம் போன்ற 200வது வீடியோவில் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. ஜெகதீஸ்வரன், குருவிற்கு வணக்கம். ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தனியாகவும் தெரியாதவர்களுக்கு தனியாகவும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதா? ஜோசியம் தெரிஞ்சவங்களா, நான் எல்லாரையும் ஒன்றை தான் ட்ரீட் பண்ணுறேன். ஜோதிடம் நானே தெரியாதவன் தான், அப்புறம் எப்படி போயிட்டு தெரிஞ்சவங்களுக்கு போய் நடத்துறது? இல்லை ஜெகதீஸ்வரன், பேசிக்காகவே நடத்த போகிறேன், இது வந்து சரியாக வராது. ஒரு ஆன்லைன் வகுப்புகள் அப்படின்றது வந்து எனக்கு பிறகும் நிலைத்திருக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வதை போல ஜோதிடத்தை வேறு விதமாக நான் புரிந்திருக்கிறேன். இத்தனை 1000 பேர் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு நண்பர் வேடிக்கையாக குறிப்பிட்டதை போல ஜியோ ரீசார்ஜ் வந்து மாதம் 149 ரூபாய் தான் ஜியோ ரீசார்ஜ். ஆனால் குருஜியோட வகுப்பு மாதம் ரீசார்ஜ் 300 ரூபாய், குருஜியோட வீடியோ பிரீமியம் வீடியோ மட்டும்னு ஒருத்தர் நண்பர் வேடிக்கையாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்பவும் பார்க்க தானே செய்கிறீங்க. ஆகவே நல்லவைகளுக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டு. இந்த அமைப்பின்படி நான் இப்போது நடத்தப் போகின்ற ஆன்லைன் கிளாஸ் என்னுடைய காலத்திற்கு பிறகும் நிச்சயமாக அது வந்து தளத்தில் இருக்கும். ஒரு காலத்தில் வந்து அது பொது வீடியோக்களாக கூட மாறலாம். ஆகவே பேசிக்கிலிருந்து தெரிந்தவர்கள் கூட, நீங்கள் ஜோதிடம் என்ன கேட்குறீங்க, ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாமல் தெரியாதவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்கள் ஜோதிஷத்தை தெரிஞ்சவன் சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கு கூட பேசிக் வகுப்பில் கண்டிப்பாக சில விஷயங்கள் இருக்கும். அதைத்தான் நான் அடிக்கடி சொன்னேன். நான் புரிந்து வைத்திருக்கின்ற ஜோதிடம் என்பது வேறு, நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற ஜோதிடம் வேறு. என்னுடைய பாணியில் அந்த ஜோதிடத்தை சொல்லும்போது நீங்கள் ஜோசியத்திலே எக்ஸ்பர்ட், என்னை விட புத்திசாலியாக இருந்தால் கூட என்னுடைய ஆங்கிள், என்னுடைய கோணம், நான் புரிந்து வைத்திருக்கின்ற பார்வை வந்து தனித்துவமானது. சுபத்துவம் சொற்றுமோடு பாவத்துவ தத்துவத்தில் இதுவரைக்கும் சுபத்துவமாவது வேறு சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம், சூட்சுமோலன்னு நான் சொல்கிற சப்ஜெக்ட் இதுவரைக்கும் வேதிக் அஸ்ட்ராலஜியில் யாருமே சொல்லாதது. அது வந்து நானே நிறைய இடத்துங்களில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். சுபத்துவம் என்பது நான் வந்து ஏற்கனவே இருந்து வந்தவர்களுடைய அனுபவங்களையும் சேர்த்து என்னுடைய கண்ணோட்டத்தையும் சேர்த்து தான் அந்த சுபத்துவம்னு ஒரு இதே சொல்கிறேன், ஒரு வார்த்தையை சொல்லி அதை வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஆனால் சூட்சும வல்லுன்றது இதுவரைக்கும் பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதித்த ஒன்று. இந்த இதுங்களை கலந்து தான் நான் ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவேன். பேசிக்கிலிருந்து வரும்போது தெரிந்தவர்களுக்கு, ஜோதிடம் தெரிந்திருக்கிறேன் என்று நம்புபவர்களுக்கு கூட என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸில் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கும், சரியா? அப்போ வந்து ஜெகதீஸ்வரன் ஒட்டுமொத்தமாகத்தான் நடக்கும், சரியா? 199வது பரிமளம் துரைசாமி அறுவை குருஜி நன்றி, வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். ரவிச்சந்திரன் சூப்பர். சம்பத்குமார் சென்னை, சம்பத்குமார் 199வது வீடியோல தங்களின் வெளிநாடு வெளிமாநில விதியில் 100% பொருந்தி வருதுங்கிறது சூப்பர் குருஜி. ஆமாம், 8-12 இடங்கள் சுபத்துவம் 100% பர்ஃபெக்டாக இருக்கும், அது இல்லாதவங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுபோல் சந்திரனுக்கு 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருந்தாலும் வெளிநாட்டு வெளிமாநில வாழ்க்கை அமையுமா? இல்லை. அதேபோல் வெளிநாட்டில் பிறந்த ஒருவருக்கு இருக்கும் 8-12 சுபத்துவம் அவரை அங்கிருந்து வேறு ஒரு நாட்டிற்கோ அல்லது அவர் சொந்த நாட்டிற்கோ திரும்ப வழிவகுக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப், ஜோசியத்தில் எல்லாம் தெரிஞ்சவர் இல்லை. லக்னம் லக்னத்திற்கு 7-8 இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவர் திருமணமாகாத போல ராசிக்கு 7-8 இடங்கள் பாதிக்கப்பட்டு, லக்னத்திற்கு 2-7-8 பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை, ராசிக்கு 2-7-8 பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒருவருக்கு திருமணம் அந்த விதிகள் பொருந்தி வருகின்றன, அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இந்த நான் சொல்லுகின்ற அந்த 8-12 சுபத்துவ விதிகள் லக்னத்திற்கு மட்டுமே பொருந்துவது, இது எனக்கே புரியலை. அதான் உண்மை, எனக்கு தெரியல. நீங்கள் கேட்குறீங்க தங்களுடைய வெளிநாடு வெளிமாநில விதியில் 100% பொருந்தி வருகிறது, சூப்பர் குருஜி. இதுபோல் சந்திரனுக்கு 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு வெளிமாநில வாழ்க்கை அமையுமா? இல்லை, அமையவில்லை. அப்போ எந்த இடத்துல லக்னத்தையும் ராசியையும் பொருத்தி பார்ப்பது, எந்த இடத்துல? ஃபைனலாக இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை நான் வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். ஏன் சந்திரனுக்கு 8 இடங்கள், அதாவது ஒரு திருமணம் என்று வரும்போது என்ன அறியாமலேயே லக்னம் ராசிக்கு 8 இடங்கள் 7 இடங்கள்னு வந்துடுறேன் இல்லையா? இதை திரும்ப 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 பார்த்து வெளிநாட்டு விதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்பே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். வெளிநாட்டு விதிகளில் லக்னம் மட்டுமே ஏன் செயல்படுகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இனிமே பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதிக்கலாம்.
நான் சொல்லுகின்ற இந்த 8-12 இடங்கள் சுபத்துவ விதி லக்னத்திற்கு மட்டுமே வேலை செய்யுது. எவருடைய லக்னமா இருந்தாலும் லக்னாதிபதி கெட்டே போயிருந்தாலும், ஆனால் திருமண விதின்னு வரும்போது அப்ப வெளிநாட்டு வாசம் என்பது வேறு, வாழ்க்கை துணை என்பது வேறு. அப்ப லக்னமும் ராசியும் பொருந்தி வருகின்ற இடங்கள் என்ன, லக்னம் மட்டும் வேலை செய்யற இடங்கள் என்ன, ராசி மட்டும் வேலை செய்யற இடங்கள்ன்றத நமக்கு என்ன ஆயுள் கொடுக்கணும். கடவுள் கொடுத்தா கொஞ்சம் அப்படியே அனுபவம் ஏற ஏற, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு 50 ஜாதகம் எக்ஸ்ட்ரா தான் பார்த்துக்கிட்டு போறோம். ஒவ்வொரு நாளும் இந்த இதுல இது இதாகிட்டு தான் போகுது. ரஜினிஷ் அவர்கள் சொன்னது போல, ஒரு 300 வருஷம் வாழ்றதுக்கு தகுதி உள்ளவன் மனுஷன், அவனுடைய செல்கள்லாம் ப்ரொடெக்ட் வந்து 300 இயர்ஸ் தான். ஆனால் அவனுடைய தவறின் காரணமாக 80-85 வயசுல செத்து போறான், 70 வயசுல 65 வயசுல செத்து போறான். ஆனால் இந்த மனித உடம்பு வடிவமைச்சது 300 வருஷம். அதைத்தான் ஞானிகளும் சொல்றாங்க, 2.5 முழு ஆயுள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளில் நாட்கள் ஏற ஏற நமக்கு அனுபவங்களும் பார்க்கும் அமைப்புகளும் ஏறும். அப்போது இதற்கு கண்டுபிடிக்கலாம், இப்போது எனக்கு தெரியலை, இதை பற்றி தெரியல, நான் இதை ஒரு 4-5 வருஷம் நானே போட்டு உடைச்சிருக்கிறேன் மண்டையை. லக்னம் ராசிக்கு 2, 7, 8 இடங்கள் வாழ்க்கை துணை திருமணத்தை போன்றவைகளை குறிக்கும் பொழுது வெளிநாட்டு விதி மட்டும் ஏன் லக்னத்திற்கு மட்டும் பொருந்துகிறது அப்படின்றத நானும் பல இடங்களில் சுற்றி பற்றி பார்த்துட்டேன். ஆகவே என்னுடைய வெளிநாடு வெளிமாநில விதி 8-12 இடங்கள் சரராசி தத்துவங்கள் துல்லியமாக இருக்கிற ஒருத்தர் தான் கண்டிப்பாக வந்து அவர் வந்து வெளிநாட்டில் இருப்பார். அதில் 6 தாண்டுவானா கடல் தாண்டுவானா சரஸ்திர விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், அந்த விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆயின் இந்த விஷயத்தில் ரெண்டாவது நீங்கள் என்ன கேட்குறீங்க, வெளிநாட்டில் பிறந்த ஒருவருக்கு இருக்கும் 8-12 சுபத்துவம் அவரை வேறு ஒரு நாட்டிற்கோ அல்லது அவருடைய சொந்த நாட்டிற்கோ திரும்ப வழிவகுக்குமா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜின்றது உலகில் இந்த கடகரேகை மகர ரேகை இந்த தீர்க்க ரேகை, அதாவது இந்திய தட்ப வெப்ப நிலை எங்கே இருக்கிறதோ அவருக்கு மட்டுமே பொருந்தும். ஐப்பசி மாசம் எங்கே மலவிதோ, மார்கழி மாசம் எங்கே குளிர் அடிக்குதோ அவங்களுக்கு தான் பொருந்தும். வடகோளம் தென்கோள பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. இந்திய வம்சாவளிக்கு இதெல்லாம் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வடக்கே போக 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 பாவக அமைப்புகள் எல்லாமே மாறும், கீழே போக போக தெற்கே போக போக சில விஷயங்கள் மாறும். வேதிக் அஸ்ட்ராலஜின்றது இந்தியாவில் பிறந்தது இந்திய தட்ப வெப்ப நிலை கேட்ட போல உத்தரம் தட்சிணம் தெற்கு வடக்கு கேட்ட போல பிறந்தது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, கட்டுரைகளாக கூட எழுதுகிறேன். ஆக இந்திய வேத ஜோதிடம் இந்திய சூழ்நிலைகள் இந்திய தட்ப வெப்ப நிலை உலகின் எந்த பகுதியில் இருக்கிறதோ, அமெரிக்காவினா அப்படியே அப்படியே இந்த 23 டிகிரி கடகரேகம் மகர ரேகம் இந்த அமைப்பு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு அப்படியே பின்னாடி 11.5 மணி நேரம் பின்னாடி போனீங்கன்னா அமெரிக்காவில் ஒருத்தர் பிறந்திருப்பார், அவருக்கு இது பொருந்தும். அதே நேரம் சித்திரை மாதம் கடும் குளிராக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இந்திய வேத ஜோதிடம் பொருந்துறதில்ல. அங்கே வந்து லேட்டிடியூட் லாண்டிடியூட்லாம் கொஞ்சம் மாறிடும், பாவக அமைப்புகள்லாம் மாறும். அதை நான் சில நேரங்களில் பாவக அமைப்புகளை பற்றி, லக்னம்ன்றதே 2 மணி நேரம்ன்றது நம்ம இந்திய அமைப்புகளுக்கு மட்டும்தானே பொருந்ததே, லக்னம்ன்றது தோராயமாக 1 மணி நேரம் 56 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் 8 நிமிஷம்ன்றது நம்முடைய அமைப்புகளுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்றதுக்கெல்லாமே மாறும். அது வந்து அந்த உலக உருண்டை அமைப்பின் படி சில விஷயங்கள் மாறும், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆகவே இதை வந்து 8-12 இடங்கள் சுபத்துவம் நான் சொல்லுகின்ற அத்தனை விதிகளையும் துல்லியமாக நீங்கள் பார்க்கணும்னா இந்திய தட்ப வெப்ப நிலையில் பிறந்த ஒருவனுக்குத்தான். சரியா? சரி, அடுத்து தேங்க்ஸ் குருஜி வெயிட்டிங் ஹரிணி. ஹரிணி தேங்க்ஸ் குருஜி, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி, அடுத்ததாக யார் பார்ப்போம், 6-8 பாவத்து பாவகாத் எக்ஸலண்ட், ஜெயசித்ரா செல்வராஜ் எக்ஸலண்ட், தேங்க்ஸ்மா. சரி, இதில் வந்து அடுத்தது யார், சில பேர் திருப்ப அதே கேட்குறீங்க. நரேஷ்குமார் 201 வீடியோவில், 201 போட்டோமா, 201 நரேஷ்குமார், ராசி கற்களா ஆர்டிக்கிள் போதலை, மேலும் விரிவான வீடியோ போடுங்கள் ஐயா, பணிவான வேண்டுகோள். போடுறேன் நரேஷ்குமார், போடுறேன் சரியா? சரி, அடுத்தது யாரை பார்க்கறது, குரு தனுசில் கன்னியில் சுக்கரனை நீச்சபங்கம் மதிப்பிற்கு முடியாத குருஜி அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி வணக்கம், 201 கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். நாவலடி ஆர் பழனியாண்டி, எனது கேள்விக்கு அடுத்த நாளே துல்லியமாக பதிலளித்த எனது மானசீக குருவிற்கு நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம் குருஜி. யாரு, கன்னிகா 201 நிதின் வி சோமன், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கேள்வி கேளுங்க. 200 என்ஜாயிங் வித் யுவர் நாலேஜ் வர்ஷன், என்ஜாயிங் வித் யுவர் நாலேஜ் கிரீன் லவ் குருஜி, கிரேட் ப்ரெடிக்ஷன், எதில் 201
சாரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் குருஜி, 200th பிரிமியம் வீடியோ, தேங்க்யூ ஃபார் யுவர் டீச்சிங்ஸ் விஜயகுமார். சாரி ராஜவேல், வணக்கம் குருவே, ஆன்லைன் ஜோதிட வகுப்புக்காக காத்திருக்கும் ராஜவேல் செங்கல்பட்டு. கண்டிப்பாங்க இந்த மாதம் வந்து, இந்த மாதம் நிச்சயமாக பேச்சு மாறாமல் இந்த இது போட்டுடுறேன். சரியா? சரி, இதில் வந்து என்ன கேட்குறீங்க? துரைசாமி ஜே, 140th வீடியோவில் சந்திர சுக்கர சுபத்துவ பிரீமியம் வீடியோ. ஐயா, ஒருவர் டாக்டராக செவ்வாய் அதிக சுபத்துவம் அடைய வேண்டும் என்று கூறியுள்ளீர்கள். துரைசாமி ஜே, ஐயா ஒருவர் டாக்டராக செவ்வாய் அதிக சுபத்துவம் அடைய வேண்டும் என்று கூறியுள்ளீர்கள். உங்கள் வார்த்தைகளை முழுமையாக நம்புபவள் நான். ஓ, சொல்லுங்கம்மா. ஆண் ஐடியில் இருக்கிறீங்க, பெண். சமீபத்தில் ஒரு டாக்டருக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவன் ஜாதகத்தில் செவ்வாய் சுபத்துவமாக இல்லாத போதும் அவர் எப்படி டாக்டருக்கு படிக்கிறார்? இதில் ஏதேனும் விதிவிலக்கு உள்ளதா என்று எனக்கு கணிக்க தெரியவில்லை என்றுதான் தோன்றுகிறது. விதிவிலக்கு இருந்தால் ஏதாவது வீடியோவில் தெளிவுபடுத்துங்கள் குருஜி. அந்த மாணவனின் பிறந்த நாள் 23/9/2000 காலை 7:10 சென்னை. நன்றி குருஜி. அம்மா, இதை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், டக்கு உங்க கண்ணுக்கு என் கண்ணுக்கு வித்தியாசம் இருக்கு. சிம்மத்தில் செவ்வாய் இருப்பது கூட குறைந்தபட்ச சுபத்துவம்னு தான் சொல்லியிருக்கிறேன். சிம்மத்தில் அதாவது நீங்க என்ன கேட்குறீங்க, செவ்வாய் அதிக சுபத்துவம் அடையணும்னு சொல்றீங்களே, உங்கள் வார்த்தைகளை முழுமையாக நம்புவள் நான். என் வார்த்தையை நம்பாதீங்க, செக் பண்ணுங்க, எதையும் சந்தேகப்படுங்கள். ஜோதிடத்தில் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு தான் அந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். ஆக உங்கள் வார்த்தையை முழுமான் சமீபத்தில் ஒரு டாக்டருக்கு இதை வந்து இந்த நேரத்தில் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு பார்க்குறேன். சரி இருந்தால் 23/9/2000 காலை 7:10 சென்னை. அதாவது 23/9/2000 உங்களுடைய கண்ணிற்கும் என்னுடைய கண்ணிற்கும் வித்தியாசம் இருக்குது. 23/9/2000 காலையில் 7:10 சென்னை. 23/9/2000 காலையில் 7:10 சென்னை. இப்போ இந்த மாதிரி விதிகள்லாம் விதிவிலக்குகளாக தான் ஒரு வீடியோ போடணும். இப்போ டக்குன்னு இதிலே பார்த்து கூட சொல்லிடுறேன். 2000 7:10 AM சென்னைனா, செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருப்பது குறைந்தபட்ச சுபத்துவம். இந்த அமைப்பெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் நான், பார்த்தீங்களா? தான் நீங்கள் சொன்ன அதே 23/9/2000 இப்போ தான் சமீபத்தில் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி, 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க, சிம்மத்தில் செவ்வாய் இருப்பது குறைந்தபட்ச சுபத்துவம்னு. நான் போடுறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு பாருங்க. நீங்கள் சொன்ன அந்த டேட்டில் சிம்மத்தில் தானே செவ்வாய் இருக்கிறாரு, அம்சத்தில் குருவோடு சேர்ந்துருக்கிறாருல, அதுதான் குறைந்தபட்ச சுபத்துவம். தவறவே தவறார். நான் சொல்லுகின்ற சில விதிகள் தவறவே தவறார். ஏதேனும் விதி விலக்கு இருக்கான்னு கேட்டீங்கல்லம்மா மருத்துவத்துக்கு, அது அதுலேயே மருத்துவ அமைப்புகள் ஏதோ ஒரு வீடியோவில் அல்லது லைவில் பேசியிருப்பேன். லைவை பாருங்கள், லைவில் நிறைய நுணுக்கங்கள் சொல்லி கொடுக்குறேன். சிம்மத்தில் செவ்வாய் இருப்பது மிக குறைந்தபட்ச ஒரு சுபத்துவம். இந்த 23/9/2000 7:10 காலையில் சென்னையில் பிறந்த இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறார், பங்கமற்று இருக்கிறார். சிம்மம் புதன் குரு செவ்வாய்க்கு அதிக புரிதல் உள்ள வீடுன்னு அடிக்கடி சொல்கிறேன். இது ஒரு மருத்துவ அமைப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். சிம்மத்தில் செவ்வாய் இருப்பது குறைந்தபட்ச சுபத்துவம். அம்சத்தில் செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கிறார், புதனின் வீட்டில் இருக்கிறார். ஆக மாறவே மாறாதுமா, நான் சொல்லுகின்ற சுபத்துவ விதிகள் ஒருபோதும் மாறாது. ஆக இந்த அமைப்பின்படி நீங்கள் சொன்ன அந்த 7:10 அமைப்பு சிம்மத்தில் செவ்வாய் ஜாதகத்தை போல் கடவுள் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். ஏன்னா அனைத்திலும் ஒரு அனுபவம், ஒரு ஆய்வுக்கு அப்புறம் தான் விதிகளை சொல்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை சோதிச்சுட்டு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி கூட நான் போட்டது சிம்மத்தில் செவ்வாய் இருக்கலாம்னு தான் போட்டேன். ஏன்னா நீங்களும் ஓரளவுக்கு சொல்கிறீங்களேன்ட்டு போட்டோன்னு அப்படி தானே இருக்குது. சிம்மத்தில் செவ்வாய் இருப்பது ஒரு குறை, அது இது போக போக உங்களுக்கு புரிய வருமா? சரியா? சரி, அடுத்து இதை ஒரு லைவில் பேசியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வெர்ஷன் 201 கீப் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் அஸ்ட்ரோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்னா என்ன கேட்குறீங்க? ஏதாவது ஸ்காலர்ஷிப் கேட்குறீங்களா? வேறு சில ஆன்லைன் கிளாஸஸுக்கு வேறு சில ஐடியாக்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒன்றும் இது பண்ணவே வேண்டாம். வேறு சில ஐடியாக்கள் ஸ்காலர்ஷிப் அமைப்புகளுக்கு நான் வைத்திருக்கிறேன், சரியா? அதாவது ஸ்பான்சர் மாதிரி மற்றவங்களை, ஒரு கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க சில பேர் கேட்குறாங்க நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே மாதம் சற்று இது பண்ண முடியலைன்னா கூட அவங்களுக்கு வந்து மாதம் ஆன்லைன் கிளாஸஸ் கட்ட முடியாதவங்களுக்கு கூட யாராவது ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் நிறைய எடுத்துக்கிறேன்னுலாம் சொல்கிறாங்க.
கட்ட முடியாதவங்களுக்கு நாங்களே கட்டுறோன்றாங்க. அவங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம பண்ணுவோம். ஆன்லைன் கிளாஸில் ஃபீஸ் அதிகமாக இருக்கும்னு பயப்படாதீங்க, கண்டிப்பாக ஃபீஸ் அதிகமாக வைக்க மாட்டேன். சரி, அடுத்து முருகன் சிவா, குருஜி வணக்கம். நோய்க்கு விருச்சிகம் லக்னம் எனில் சிசேரின் டைம் என்ன? குருஜி கேள்வியை கொஞ்சம் நல்லா கேளுங்க. முருகன் சிவா 201 ஜெய் வெல் எக்ஸ்பிளைன் குருஜி. சரியா? சரி, அடுத்து 201 இல்லை, ஜெகதீஸ்வரன் வணக்கம் குருஜி. இந்த சிறிய அறியாதவன் கேட்கும் கேள்விக்கு சற்று செவிசாய்த்து விளக்கம் தாருங்கள் குருஜி. வணக்கம் குருஜி. இந்த சிறிய அறியாதவன் கேட்கும் கேள்விக்கு சற்று செவிசாய்த்து விளக்கம் தாருங்கள் குருஜி. பாதகாதிபதி பற்றிய தங்களின் வீடியோக்கள் கேட்டு மற்றும் கட்டுரையை படித்தேன். இதில் கற்றலில் கேட்டல் நன்று என்ற கூற்றிற்கு இணங்க உங்கள் வாய்மொழியாக கேட்டவை மட்டுமே என் மனதில் நிற்கின்றன. உண்மை, பாதகாதிபதி பற்றிய கற்றைகள் எழுதியிருக்கிறார். அதை விட வந்து பாதகாதிபதிய வீடியோக்கள் மனசில் நிற்கிறதுன்னு சொல்றீங்க, கரெக்ட். படித்தவைகளை மறந்து விடுகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் குருஜி. சிலர் பாதகாதிபதி எந்த இடத்தில் நின்றாலும் அந்த இடத்தை கெடுத்து விடுவார் என்றும் கூறுகிறார்கள். பாதகாதிபதி எந்த இடத்துல நின்றாலும் அந்த இடத்தை கெடுத்து விடுவார் என்றும் கூறுகிறார்கள். பல நூல்களிலும் அதையே கூறியிருக்கிறார்கள். தங்களையே சுவாசமாக கொண்ட எனக்கு தங்கள் பாதகாதிபதிய பதி பற்றிய ஒரு முழுமையான விளக்கம் கூறுங்கள் ஐயா. சரி, பாதகாதிபதி பாதக ஸ்தானத்திற்கு 6, 8, 12 அதுல மறைஞ்சு தசை நடத்தினால் பாதகத்தை செய்ய மாட்டார் என்று கூறுகிறீர்கள். ஆமாம், ஆமாம், பாதகாதிபதி தன் வீட்டிற்கு 6, 8, 12 மறைஞ்சா பாதகத்தை செய்வது இல்லை. சரி, நான் பார்த்த ஒரு நண்பரின் ஜாதகத்தில் கடக லக்னம், கடக லக்னம் 11 அதிபதியான சுக்கிரன், சரி சில சரராசிக்கு 11 அதிபதி சுக்கிரன் தனுசில் தனியாக சுபத்துவமாக 11:8 மறைந்து, 11:8 மறைஞ்சு, கரெக்டு, 11:8 மறைஞ்சு 6 அமர்ந்து, 6 அவர் மறைய முடியாது, பாவத் பாகப்படி மறையிறாரு, 6 அவர் மறையாம தான் இருக்கிறார். சரி, நீங்க கேட்கறது பாதகாதிபதி 6 சுபத்துவமன் தசை நடத்தும் போது சுக்கர தசை சுக்கரபுக்தியில் 1.5 சிறைவாசம் சென்றார். ஓகே, 1.5 சுக்கரதசை சுக்கரபுக்தியில ஜெயிலுக்கு போனார். அடுத்து வந்த சூரிய புக்தியில் விடுதலையாகி வெளியில் வந்து விட்டார். ஓகே, சூரிய புக்தியில வெளியில வந்துட்டார் சுக்கரதசையில. சுக்கரதசை சனி புக்தியில் அவர் இயற்கை எய்தினார், அவர் வந்து இறந்து போனார். இங்கே அவரின் ஜாதகத்தை பார்த்தவர்கள் பெருசா கொடுத்துருக்கிறீங்களே, இங்கே அவரின் ஜாதகத்தை பார்த்தவர்கள் பாதகாதிபதி தசை 8 அதிபதி புக்தியில் அவர் மரணம் அடைந்ததாக கூறுகிறார்கள். ஆனால் தாங்கள் கூற்றின்படி பாதகாதிபதி அவர் வீட்டிற்கு 8 மறைந்து, ஆனால் தாங்கள் கூற்றின்படி பாதகாதிபதி அவர் வீட்டிற்கு 8 மறைந்து அங்கே பாதகத்தை செய்ய மாட்டார் என்றுதானே எடுக்க வேண்டும். இதில் உள்ள சூட்சுமங்கள் எங்களை போன்றவர்களுக்கு புரியவில்லை, சற்று விளக்குங்கள் ஐயா, தயவு செய்து விளக்குங்கள். நீங்க என்ன கேட்குறீங்க, பாதகாதிபதி 6, 8, 12 மறைஞ்சா பாதகம் பண்ண மாட்டார் தானே? இங்கே பாதகாதிபதி பாதகஸ்தானத்திற்கு 8 மறைஞ்சு இருக்கிற நிலைமையில சனி புக்தியில அட்டமாதிபதி புக்தியில இறந்து போனார். சரி, இருங்க அடுத்து வருவோம். இதில் உள்ள சூட்சுமங்கள் புரியல. பாதகாதிபதி எங்கிருந்தாலும் தீமையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது பாதகஸ்தானத்தில் இருந்தால் மட்டுமே அவர் பாதகத்தை செய்வாரா? எந்த இடத்தில் பாதகாதிபதி பாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் செய்வாரா, எங்க இருந்தாலும் தீமையாக எடுத்துக்கணுமா? பாதகாதிபதி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுத்து விடுவாரா? தயவு செய்து இந்த அறியாமை, இந்த அறியாமையை போக்குங்கள் ஐயா. நன்றி குருஜி. என் நண்பரின் ஜாதகத்தில் கடக லக்னம், கடக லக்னம் மீனராசி, மீனராசினா உத்தராட்டாதி நட்சத்திரம் பூரட்டக புதன், சரி, மீனராசினா அந்த சுக்கரதசை அந்த பருவத்தில் வந்திருக்கும். சரி, கடக லக்னம் மீனராசி, சிம்மத்தில் சனி ராகு, சிம்மத்தில் சனி ராகு, 2 வீட்டில் சனி ராகு, சரி, சிம்மத்தில் சனி ராகு, தெளிவாக சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. அந்த இடத்துல இந்த போன தடவை மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கலாம், போன நே அந்த அவங்க அந்த அந்த அம்மா கேட்ட மாதிரி. லக்னத்தில் குரு உச்சம் வக்ரம், மீனரா கடக லக்னம் மீனராசி, லக்னத்தில் குரு உச்சம் வக்ரம், சிம்மத்தில் சனி ராகு, தனுசில் சுக்கரன், தனுசில் சுக்கரன், பாதகாதிபதி மகரத்தில் செவ்வாய், மகரத்தில் செவ்வாய், சரி, 7 செவ்வாய், சூரியன் புதன், கும்பத்தில் கேது சுக்கரன், கேது கும்பத்தில் கேது, 8 கேது சுக்கரன் கேது சாரத்தில் மூல நட்சத்திரத்தில் 8 இடம் சனியின் சுபத்துவம் இல்லாத பார்வையில், சுக்கரன் வந்து கேது சாரத்தில் 8 இடம் சனியின் சுபத்துவம் இல்லாத பார்வையில், சனிக்கங்க 8 இடம் சனியின் சுபத்துவம் இல்லாத பார்வையில். சரி, இங்கே பாருங்க, நீங்கள் கேட்குற கேள்வியை சுருக்கமாகவே சொல்லிடுறேன். பாதகாதிபதி
எப்படி வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சாரு, பாதகாதிபதியை எப்படி கொன்னார், தயவு செய்து பாதகாதிபதியை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஜோதிடத்தை ரொம்ப நுணுக்கமாக சொல்லுகின்றால், இது எல்லா வீடியோக்களையும் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நீங்கள் அந்த அளவுக்கு டெப்த்தாக உள்ளே போகலை. படிநிலைகளை சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். படிநிலைகள், ஒருவர் எஸ்ஐயாக இருக்கிறாரா, இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரா, ஏசியாக இருக்கிறாரா, டிஜிபியாக இருக்கிறாரா, பியூனாக இருக்கிறாரா, மேனேஜராக இருக்கிறாரா, இது போன்ற படிநிலைகளை சொல்லக்கூடிய நான் பாதகாதிபதி விஷயத்தில் சற்று நுணுக்கமான விஷயங்களை சொன்னேன். மறுபடியும் புரிந்து கொள்ளுங்கள், பாதகம் என்பது ஐயோ பாவி இந்த மாதிரியா நடந்தது. உதாரணம், நம்முடைய காலத்தில் வாழ்ந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே இருந்தார். அவர் தமிழக முதல்வராக இருந்தபோது மறைந்தார். அதற்கு முன்னர் சில வாரங்களுக்கு முன்புதான் ஜெயிச்சிருந்தார். மே மாசமோ ஜூன் மாசமோ ஜெயிச்சு செப்டம்பர் மாசம் அட்மிட்டு டிசம்பர் மாசம் இறந்துட்டார். அவர் ஜெயிச்சிருக்கவே வேண்டாம். எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தால் கூட அவருக்கு வந்து இத்தகைய ஒரு இது இருந்திருக்காது. ஆக கடுமையான ஒரு அமைப்பில் அவர் வந்து பாதகாதிபதியின் அமைப்பில் ஜெயிச்சார். எனக்கு மிக நெருக்கமானவர்களிடம் சொன்னேன், இரண்டு விதமான பலன்கள், இந்த மாதிரி தான் ஜெயிக்கும், ஜெயிச்சோன்னா ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கும். 2017 இந்த மாதிரி இல்லை, குருதசை சனிபுத்தில், ஏன்னா சஷ்டாஷ்டக புத்தி உங்கள் நண்பருக்கு சொன்னது போல் எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார். பாதகாதிபதி தசை அஷ்டமாதிபதி புக்தியில் இந்த அம்மா இறந்துரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அதுக்கு சஷ்டாஷ்டகத்தை அடிக்கடி சொல்லுவேன். இது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய விஐபிகள், நிறைய விஐபிகளுக்கு அருகில் இருக்கிறவங்க இன்றும் என்னிடம் பேசும்போது ஒரு மிகப்பெரிய விஐபி இதையே சொல்லி காட்டுவார். இவ்வளவு துல்லியமாக 2017 மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னீங்களே, 2017 அந்த அம்மா இல்லை, 2017 அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு விஐபி பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். சார், இந்த அமைப்பில் பாருங்க, நீங்கள் தயவு செய்து பாதகம்ன்றத புரிஞ்சுக்கணும். ஜெயிலுக்கு போறது பாதகம் இல்லைங்க, எல்லாரும் ஜெயிலுக்கு போறான். ஜெயலலிதா அம்மையார் இறந்த போது அவர் இறந்ததை கேட்டு எதிரியே மனம் கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு 70-75 நாட்கள் அந்த அம்மையார் அவர்கள் இதுல இருந்தாங்க, ஜெயில இதுல ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. இத்தனை வசதிகள் இருந்தும், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தும், சகல விதமான உலகத்தில் இருக்கிற அத்தனை டாக்டர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தோம், எத்தகைய மருத்துவ முறையும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருந்தும், எத்தகைய மருத்துவரும் உடனே வந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தும் அந்த அம்மா அவ காப்பாற்ற முடியல. அதுதான் பாதகம். ஒரு பெரிய நல்லதை செஞ்சு ஐயோ பாவம், இதை கூட இல்லாமல் அன்றைக்கு ஜெயலலிதா மரணம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய இறப்பு செய்தியை அறிவிச்ச அன்றைக்கு எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய சோகம் இருந்தது. எல்லார் மனசுலையும் இதை ஒத்துக்கிறவங்க தான் உண்மையில் எல்லாருமே தன் வீட்டில் ஒரு இறப்பு நடந்து மாட்டாடாடா, அச்சா இந்த அம்மா என்னையா இந்த அம்மா 68 வயசில், இத்தனைக்கும் சகல வசதிகள் இருந்தும் 68 வயதில் அவங்க இறந்தாங்க. பாதகம் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஜோதிடம் மிக நுணுக்கமானது. சாதாரண 6-12 இடங்களில் ஜெயிலுக்கு போகிறதையும் பாதகத்தையும் நீங்கள் ஏன் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க? பாதகாதிபதி இல்லை, 12 இடத்தோடு தொடர்பு கொண்ட சுக்கரன் அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சார். அட்டமாதிபதி அவரை கொன்றார், பாதகாதிபதி கொல்லலை, அதுதாங்க உண்மை. எப்போது ஜோதிடத்தை படிநிலை அமைப்புகளோடு புரிந்து கொள்ளுகிறீர்களோ, நானே அந்த பாதகாதிபதி கட்டுரையில் ஒரு இது பண்ணியிருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன். அதாவது நான் எழுதுனது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறாது, ஆரம்ப காலங்களில் எழுதுகிற கட்டுறேன். அந்த ஜாதகத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி தன் வீட்டிற்கு 6-ல தான் மறைஞ்சிருப்பார். பாதகாதிபதி சுபத்துவம் அடைந்திருப்பார். அங்கே கூட அட்டமாதிபதி புக்தியில் தான் அந்த மரணம் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறது, பாதகாதிபதி சுக்கரனுடைய தசையில் அட்டமாதிபதி சனி புக்தியில் இந்த நண்பர் இறந்து விட்டாரே, நான் சொல்லுவது நீங்கள் நினைக்கிறது பாதகாதிபதி தசையில் மரணம் நடந்திருக்கின்றது. தயவு செய்து ஜோதிடத்தை ஆழமாக நுணுக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த படிநிலைகள் இதுதான் சொல்கிறேன், நான் சொல்லுகிறேன். அட்டமாதிபதி புக்தியில், அட்டமாதிபதி தான் புக்தியில் தான் மரணம் நடந்திருக்கு. கொன்றவர் அட்டமாதிபதி, பாதகாதிபதி இல்லை. பாதகம் என்பது மிக, அதுக்குத்தான் நான் 100,000-1,000,000 தான் பாதகம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். பாதகம் என்பது ரொம்ப ஹைலியாக சொல்லப்படுகிறது நம்ம இதில். இங்கே பாருங்க, பாதகாதிபதி எங்கே கொன்னார், நீங்களே சொல்லிட்டீங்க, கடக லக்கணம் 2 சனிராக சுகத்துவம் இல்லாது
லக்னத்துல குரு உச்சம் வக்ரம்னு சொல்லிட்டீங்க, ஆறாம் இடத்துல சுக்கிரன், சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானங்கள் எதாவது அடிக்கடி சொல்றேன். சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார், பனிரெண்டாம் அதிபதி புதன் பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார், அடுத்து இந்த சாரத்திலிருந்து தான் தொடர்பு கொள்ளுகிறார், மற்ற நிலைமையை வச்சுதான் பார்க்கணும். பனிரெண்டாம் அதிபதி காரக அதாவது காராகிரகம்னு சொல்லுவோம், சிறைச்சாலை, சிறைச்சாலையே பனிரெண்டாம் இடம் குறிக்கிறது. ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சிறைச்சாலையை குறிக்கின்ற இடம். ஒருவர் சுதந்திரமாக இல்லாமல் மறைந்து வாழுகின்ற இடம் சிறைச்சாலை. அதை முதன்மையாக பன்னிரெண்டாம் இடமும், இரண்டாவதாக எட்டாம் இடமும், மூன்றாவதாக ஆறாம் இடமும், ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் குறிக்குது. அப்ப சுக்கிரதசை பனிரெண்டாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறனால இன்னும் ஜாதகத்தை பார்த்தாலே அவர் எப்படி போயிருப்பாருன்னு சொல்ல முடியும். சுக்கிரதசை சுக்கர சுயபக்தி 40 மாதங்கள், அதாவது 3 வருடம் 4 மாதங்கள். இந்த அமைப்பில் 3 வருடம் 4 அமைப்புல உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு, சிறைச்சாலைக்கு போயிருக்கிறார், பாதகாதிபதி சிறைக்கு அனுப்ப மாட்டார். இது வந்து ஒரு சாதாரண விஷயம், சிறைச்சாலை செல்லுதல்ன்றது சாதாரண பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட பனிரெண்டாம் அதிபதி அமைப்பில் 6-8-12 அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், ஜெயிலுக்கு 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போகிறதுன்றது. இதே நெல்சன் மாண்டேலா 27 வருஷம் ஜெயிலில் இருந்தார் இல்லையா, அது பாதகம். தற்போது ராஜீவ்காந்தியை கொலை பண்ணாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இப்போ வாழ்நாள் முழுக்கையே, அதில் ஒருவர் கவர்னருடைய அப்பீல் இப்பில்னு சொல்லிட்டு அப்பப்போ போது வருது இல்லையா, தன்னுடைய 18வது வயதுலேயே என்னமோ ஒருத்தர் போனார், இளமையிற்கு போயிட்டு மறைந்த பாரத பிரதமர் அவர்களுடைய மரணம் வந்து 1991 நடந்தது, கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் அவங்களை பிடிச்சிட்டாங்க. 92லேருந்து இப்போ 2022 வரப்போகுது, 30 வருடங்களாக ஒருவர் சிறையில் இருக்கிறார்கள், சில பேர் 6-7 பேர் நினைக்கிறேன். அந்த 30 வருடங்களாக அவர்கள் ஆயுள் சிறையில் இருப்பது தான் பாதகம். 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதில்லை. தயவு செய்து ஜோதிடத்தை ஆழமாக நுணுக்கமாக அறிந்து கொள்ளுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து மேம்போக்கான சில விஷயங்களை அறிந்து கொள்ளாமல் நான் சொல்லுவதைப் போல சில விஷயங்கள், என்ன விஷயங்கள், படிநிலை என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரின் வருமானம் உள்ளிட்ட வேலை தகுதி உள்ளிட்ட எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான அமைப்பு புரிஞ்சிக்க முடியும். ஆகவே யார் நீங்கள், ஜெகதீஸ்வரன் நிச்சயமாக பாதகாதிபதி என்ற முறையில் சுக்கிரன் 6-8-12 அவர் பாவத் பாவக அமைப்பின்படி 6-8-12 மறந்துட்டாலே பாதகத்தை செய்ய மாட்டார் கண்டிப்பாக. மரணத்தை கொடுத்தது யார், எட்டாம் இடத்தோடு ராகு கெதுக்கள் சனி தொடர்பு, சுபத்துவமே இல்லாத சனி, சனி எட்டை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஜெயலலிதா அம்மையார் அவருடைய ஜாதகத்தில் எட்டை சனி பார்ப்பதனாலே அவருக்கு தீர்க்காயுன்னு அவ்வளோதான் எழுத ஒருத்தர் எழுதியிருந்தார், பிரபல ஜோசியம், ரொம்ப பிரபலமான ஜோசியம், எட்டை சனி பார்ப்பதால் ரொம்ப இது, நான் அதுக்கு முன்னாடி தான் ஒரு ஆர்டிகல் இருந்தேன், எட்டாம் இடத்தை சனி பார்ப்பது கெடுதல் உண்டு, எட்டாம் இடத்துல சனி இருப்பது தான் தீர்க்காயுன்னு சொல்லப்படுகிறதே தவிர எந்த பாவகத்தை சனி பார்த்தாலும் அந்த பாவகத்தை கெடுப்பார் சுபத்துவம் இல்லாத நிலைமையில். இங்கேயும் நீங்கள் அதைத்தானே சொல்கிறீங்க, கடக லக்னம் சிம்மத்தில் சனி பாவத்துவமான சனி எட்டாம் இடத்தை பார்த்து அவருடைய புக்தியில் நோய் ஸ்தானத்தில் இருக்கின்ற சுக்கரனுடைய திசையில் 6ஆம் பாவகத்தை வளர்த்தெடுக்கின்ற சுக்கரனின் அமைப்பில், 6-8 ஆறு 12ஆம் பாவகங்களை வளர்த்தெடுக்கின்ற அமைப்பில், 6-12ஆம் பாவகங்களை வளர்த்தெடுக்கின்ற சுபத்துவமாக்குகின்ற, 6ஆம் பாவகம் சுபத்துவமாகக்கூடாதுன்னு சொல்கிறனே, 6ஆம் பாவகம் சுபத்துவம் ஆகக்கூடாது தானே, அந்த அமைப்பில் இருக்கின்ற சுக்கிரன் சுக்கர திசையில் 8ஆம் அதிபதி தான் மரணத்தை கொடுக்கிறாரே தவிர அவருடைய மரணம் சாதாரண நோயில் நடந்தது, ஜெயலலிதா மரணம் இல்லையே. ஐயோ இப்படியா பாதகம், இப்படியா நடக்கும், இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டு. ஆகவே தயவு செய்து ஜெகதீஸ்வரன் பாதகம் என்பது என்ன, அது எப்போது நடக்கும் அப்படிங்கிறத படிநிலை அமைப்புகளோடு புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நான் சொல்றது மைனூட்டான விஷயம், என்னடையா என்னையா அவர் அப்படி சொல்றாரு இதெல்லாம் பாதகம் இல்லையானா, இல்லை, பாதகம் என்பது மனதை பதை பதைக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஜோதிடத்தில் எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மிக ஹைலி லெவல்லையும் மிக கீழ் லெவல்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்முடைய ஞானிகள் அர்த்தத்தை கொடுத்துருக்குறாங்க. ராஜயோக விஷயத்திலேயே நான் சொல்லியிருக்கிறேன், பஞ்சமகாபுருஷ யோகங்களே ஒருத்தர் பஞ்சமகாபுருஷ ராஜயோகம்னு சொன்னார், யோகம் என்ன அது அப்படின்னு கேட்டேன் நான் வார்த்தையை, அதெல்லாம் ராஜயோகம் கிடையாது, ஒரு மனிதனை துறையின் அமைப்பில் உச்சமாக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆழமாக உள்ளே போனால் தான் சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியும். பாதகாதிபதி அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருந்தால் பாதகம் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சமா பாதகம்ன்றதை கூட ஒரு வீடியோவில் சொன்னேன், அடப்பாவி, அதாவது கொலை செய்வது பாதகம் அல்ல, அதே நபர் அந்த கொலையை அந்த பெண்ணை கழுத்தை அறுத்து காத்தை அறுத்து கற்பழித்து அந்த பெண் வயிற்றில் கர்ப்பிணியாக இருந்து கூடுதலான ஒரு இது கூடிக்கிட்டே போயிட்டு இது பண்ணால் அதை கேள்விப்படுற போது ஐயோ இப்படியா கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் பாதகம்.
சாதாரண ஜெயில் தண்டனையோ சாதாரண மரணமோ, ஜெயலலிதா மரணம் சாதாரண மரணம் அல்ல, அது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் அவர் ஜெயித்தே இருக்க வேண்டாம். அதே அவர் எதிர்கட்சி தலைவர் இருந்தால் இறந்தே போயிருக்க மாட்டார். அந்த எலெக்ஷனில் அவரை தோத்திருந்தால் அவருக்கு ஆயுள் கெட்டி. இப்படியே சொன்னேன், இந்த எலெக்ஷன் அவங்க தோத்தாங்கன்னா 80 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஆயுள் அவங்க தோக்க மாட்டாங்க. ஏன்னா பாதகாதிபதி கொடுத்து தான் எல்லாத்தையும் செய்வார். ஆக அந்த அமைப்பில் இங்கே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது, குழப்பலாம், என்னுடைய கருத்துக்கு மறுப்பு இருக்கலாம், மனம் மயங்கலாம். என்னடா குருஜி இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறார், ஆனால் நான் தெளிவாக இருக்கிறேன். என் கருத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் போகலாம் ஜெகதீஸ்வரன், ஆனால் படிநிலை அமைப்புகளை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது தான் ப்ரெடிக்ஷன். ஆழமாக உள்ளே போய்விட வேண்டும். பாதகம் என்பது என்ன? பஞ்சமா பாதகம், கொலையும் கொள்ளையும் பொய்யும் புரட்டும் ஒரு பெரிய இந்த செயலும் எல்லாம் சேர்ந்தது தான் பாதகம். கொலை, தனியான கொலை, தனியான திருட்டு, தனியான கற்பழிப்புலாம் பாதகமே கிடையாது, குற்றம். பாதகம் என்பது வேறு, சாதாரண குற்றம் என்பது வேறு. சுக்கிரனின் திசையில் அவர் 12 இடத்தோடு தொடர்பு கொண்டு 6 12 இடங்களோடு தொடர்பு கொண்டதுனால 8 இருக்கின்ற கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கின்றதுனால 6 8 12 காம்பினேஷன்ஸ் வந்துட்டதுனால, நீங்களே சொல்றீங்க சுக்கரன் 3 நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. கும்பத்தில் சனியின் வீட்டில் இருக்கின்ற சனியின் பார்வை வாங்கிய ஒரு கிரகம் நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா என்ன பண்ணலாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். ராகு கேதுக்களுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட பலனை தரும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த ராகு கேதுக்கள் யாருடைய வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டின் அதிபதியின் நட்சத்திரத்தில் இருக்கிறதாக எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறேன். ஆக இங்கே மூல நட்சத்திரத்தில் இருக்கின்ற 6 இடத்தில் உங்களுடைய கருத்துப்படி பாதகாதிபதி 6 வீட்டில் இருக்கிறார், பாதகஸ்தானத்திற்கு 8 மறைந்திருக்கிறார். 6 இடம் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை. ஆக சுக்கிரன் யாருடைய சாரத்தில் இருக்கிறார்? பாபத்துவ சனியின் சாரத்தில் இருக்கிறார், கரெக்டா? எனக்கு ஏது 8 இருக்கிறார், சனியின் வீட்டில் இருக்கிறார், சனியின் சிற வீட்டில் இருக்கிறார், பாபத்துவ வீட்டில் இருக்கிறார். அப்ப சுக்கிரன் 6 இடத்தில் 8 அதிபதியின் சாரம் வாங்கி 12 இடத்தை பார்த்ததால் ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு போறது அந்த உங்க நண்பர் வந்து பாதகமே கிடையாதுங்க. அப்படி ஒன்றும் மகாத்மா காந்தி ஜெயிலுக்கு போனால் அது பாதகம். நெல்சன் மண்டேலா 27 வருஷம் வரைக்கும் இருந்தால் பாதகம். 30 வருஷமாக ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க குற்றவாளிகளாகவே இருந்தால் கூட ஏன்பா அவன் பண்ணா தொலைச்சா 30 வருஷமா அவனுடைய ஆயுளை முட்டு போட்டுட்டு இருப்பீங்க, தூக்குலேயே போட்டுக்கலாம் அப்பா அதுக்கு அப்படின்னு பேசுறோம்ல. என்னையா டக்குன்னு வருதா அவர் 30 வருஷம்ன்றது? எதுக்கு ஏன் 30 வருஷம்? ஏன் 15 வயசு 18 வயசுல அந்த பையன் உள்ள போயிருக்கிறான், 48 வயசு வரைக்கும் இளமையே போச்சே, எல்லாருமே போயிட்டாங்களே, 30 வருஷமா ஏதோ ஆயுள் தண்டனை 14 வருஷம் 15 வருஷம் விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே, இப்படி தோணுவது பாதகம். 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போகிறது பாதகம் கிடையாது, அது சாதாரண 6 8 12 குற்றச்செயல். அங்கே 6 8 சுக்கிரனுக்கு 6 8 12 கனெக்ட் வந்துருச்சு. பாதகாதிபதி கொல்லவில்லை, அட்டமாதிபதி கொன்றார். அட்டமாதிபதி பாவத்துவமாகி உங்கள் நண்பரை பார்த்தீங்கன்னா கேது அந்தரத்தில் கூட இருந்திருக்கலாம், அது அப்புறம் உள்ள. இங்கே 6 8 12 இடங்கள் அப்படியே வளர்த்ததுனால தான் நடந்ததே தவிர நிச்சயமாக பாதகாதிபதி கொல்லவில்லை. சுக்கிரன் 6 இடத்துல இருக்கிறார், 8 அதிபதியின் சாரம் பெற்று இருக்கிறார், 12 வந்துருச்சு, 8 அதிபதியும் கெட்டு போயிட்டார், 8 அதிபதியும் கெட்டு போய்விட்டார். சந்திரன் அப்படி ஒன்று பெரிய சுபத்துவம், ஆமாம் நீங்கள் கடகத்தில் மீனத்தில்னாலே சந்திரன் பரிவர்த்தனை ஆகிடுவார். நீங்கள் சொன்னீங்க கடகராசி மீன கடகலக்கணம் மீனராசின்னு, நீங்கள் கடகத்தில் குரு இல்லையா அங்கே பரிவர்த்தனையும் நடந்திருக்கும். வேறு சில விஷயங்களில் உள்ளே பார்த்தாலே சில விஷயங்கள் தெரியும். ஆகவே இந்த 6 8 12 கனெக்டில் தான் அவர் இறந்தாரே தவிர பாதகாதிபதி, பாதகாதிபதியுமோ சாதாரண அஷ்டமாதிபதியும், பாதகாதிபதி அதற்கு கீழே அஷ்டமாதிபதி அதற்கு கீழே மாரகாதிபதி அப்படின்னு வருகின்ற சில வரிசைகளை தயவுசெய்து அந்த அந்த படிநிலை அமைப்புகளோடு புரிந்து கொள்ளும் போது தான் நான் சொல்வதைப் போல பாதகாதிபதி கொல்லவில்லை. யார் கொன்னாங்க? 2 பேர் சேர்ந்து போனாங்க, ஒருத்தனுக்கு மரண தண்டனை, ஒருத்தனுக்கு ரிலீஸு அல்லது ஒருத்தனுக்கு ஆயுள் தண்டனை. என்ன ஒருத்தன் பிடிச்சிட்டாயா, ஒருத்தன் குத்தனாயா அப்படின்ற போது குத்தனவனுக்கு மரண தண்டனை. இங்கே மரணத்தை நிகழ்த்தியவர் அட்டமாதிபதி தானே தவிர பாதகாதிபதி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விளக்கம். இது புரியலைன்னா கூட புரியும் போது புரியும். சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஜ் வரும்போது தான், பேர் என்ன, ஸ்டேஜ் வரும்போது தான் ராதாகிருஷ்ணன் ஜெகதீஸ்வரன்
சில விஷயங்களை சில ஸ்டேஜ் வரும்போது மட்டும்தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே என்னுடைய இந்த கருத்து, இந்த விளக்கத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். பதகாதிபதி கொள்ளவில்லை என்பது அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். அட்டமாதிபதி தான் கொண்டு இருக்கிறார். ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட சுக்கரன் தான் பதகாதிபதிக்கு இங்கே வேலையே இல்லை. பாதகம் என்பதும் சாதாரண குற்றச்செயல்களையும் கொஞ்சம் தயவுசெய்து பிரித்து பார்க்க வச்சுக்கோங்க. ஜோதிடத்தை ஆழமாக சொல்லக்கூடிய ஜோதிடன் தான். இதுக்கெல்லாம் நிறைய வந்து யோசிச்சு படிநிலை அமைப்புகள்னு வரும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கே தெரிய வந்தது. அதாவது பாதகம் என்பது என்ன, எல்லாரும் சொல்கிற மாதிரி பாதகாதிபதி தசையிலையா, பாதகாதிபதி தசையிலையா, பதகாதிபதியை வந்து கொல்லக்கூடியவர் தான், பதகாதிபதி எல்லா அமைப்புகளையும் பண்ணக்கூடியவர் தான். ஆனால் யார் கொள்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இப்போ நான் விளக்கியிருக்கிறேன். பாதகாதிபதி என்பது ஒரு விதமான ஸ்டைலில், வேற அந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது நம்ம போடுவோம். சரியா? வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.